இயக்கம் வாழ்க வளமுடன். நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற எங்களது பொருளாளர் திரு அருள்மிகு முத்தையன் ஐயா அவர்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பிரம்ம தினத்தை நாம் தொடர்கிறோம். பிரம்ம ஞானம் அப்படின்னு சொல்லும்போது முதலாவதாக இப்போ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன், அதில் எது பெட்டர் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுங்க. கிருஷ்ணமூர்த்தி எனது பையன், அல்லது எனது பையனின் பெயர் கிருஷ்ணமூர்த்தி, இதில் எது பெட்டர் ஸ்டேட்மெண்ட்? கிருஷ்ணமூர்த்தி இஸ் மை சன், அது பெட்டர் ஸ்டேட்மெண்ட்டா? என்னுடைய பையனின் பெயர் கிருஷ்ணமூர்த்தி, ஏமா அதுதான் முதல்ல விட பெட்டர் ஸ்டேட்மெண்ட்டு. முதல் ஸ்டேட்மெண்ட் கிருஷ்ணமூர்த்தி என் பையன்கிறத விட எனது பையனின் பெயர் கிருஷ்ணமூர்த்தி, என்ன ரெண்டும் ஒரே மாதிரி சொல்கிறீங்களா? ரெண்டும் ஒரே மாதிரி. ரெண்டும் ஒரே மாதிரின்னா, இப்போ ஒருத்தர் வந்து எனக்கு ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருக்கேன், ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, நான் கோயம்புத்தூர், கோயம்புத்தூருக்கு ட்ரெயினில் வந்துகிட்டு இருக்கேன், ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, சார் இந்த மந்த்து லாட்ரி வந்து கோயம்புத்தூரில் கிருஷ்ணமூர்த்திங்கிறவர்கள் விழுந்திருக்கீங்க அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, என் மகனுக்கு விழுந்திருக்கீங்க எடுத்துக்க முடியுமா? ஏன் முடியாது? கிருஷ்ணமூர்த்தி என் பையன் தானே, எத்தனையோ கிருஷ்ணமூர்த்தி இருக்காங்க, இல்லை கிருஷ்ணமூர்த்தி என் பையன்னா ஊரில் எத்தனையோ கிருஷ்ணமூர்த்தி இருக்காங்க, அதோட பெட்டர் ஸ்டேட்மெண்ட் என்ன? எனது பையனின் பெயர் கிருஷ்ணமூர்த்தி. அப்போ நான் இப்போ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்? பையங்கிறது உண்மை, எனது பையன் அது உண்மை, அதுக்கு நான் வச்சிருக்க பெயர் கிருஷ்ணமூர்த்தி, ரைட்டா? சுகுமார் என்ன, ரெண்டும் ஒரே மாதிரி தானே? ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியல, ரெண்டுக்கு வித்தியாசம் இல்லைங்கிறீங்க. ஆமாம், ரெண்டாவது என் பையனின் பெயர் கிருஷ்ணமூர்த்தி, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்காருங்களா? இருக்கா இல்லைங்களா? ஆமாம், உலகத்தில் எத்தனையோ கிருஷ்ணமூர்த்தி இருக்காங்களே, அதான் கிருஷ்ணமூர்த்தி என் பையன்னா, எந்த கிருஷ்ணமூர்த்தி, எத்தனையோ கிருஷ்ணமூர்த்தி இருக்காங்களே, என் பையனின் பெயர் கிருஷ்ணமூர்த்தி. ஆமாம், அதாங்க என்ன வித்தியாசம் புரியல ஐயா, கிருஷ்ணமூர்த்தி என் பையன் சொல்கிறேன் வச்சுக்கோங்க, இப்போ பேரளத்தில் 10 கிருஷ்ணமூர்த்தி இருக்காங்க, யார் யார் என் பையன் இதில்? அங்கே நான் காமிக்க வேண்டியிருக்கேன், இங்கே நான் காமிக்க வேண்டியில்லை, என் பையன் பையன் கிருஷ்ணமூர்த்தி, ஆல்ரெடி என் பையன் தானே, என் பையன் சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆகிருக்கு இல்லையா, முதல்ல ஃபிக்ஸ் ஆகாதுல்ல. ஆமாம், கிருஷ்ணமூர்த்தி எத்தனையோ கிருஷ்ணமூர்த்தி இருக்காங்களே, ரெண்டாவதுக்கு இந்த என் பையங்கிற ஒருத்தன் தானே, எப்போ இல்லை இல்லை, இது இதே இதே எப்படி எடுத்துக்கலாம் ஐயா கேட்குற எடுத்த, இல்லை இதே எப்படி எடுத்துக்கலாம், இதை எடுத்துக்கலாம். இப்போ நான் ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருக்கிறேன் வச்சுக்கோங்க, ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருக்கிறேன், ஓகே, எனக்கு அப்படி இன்ஃபர்மேஷன் வருது, ஓகே, கிருஷ்ணமூர்த்திக்கு வந்து ஒரு ப்ரைஸ் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, ஐ எம் ஐ ஹாப்பி ஆர் நாட்?
கோயம்புத்தூர்ல கிருஷ்ணமூர்த்தி என்பவருக்கு 10 லட்சம் ரூபாய் வந்திருக்குன்னா ஐ மை ஹாப்பி ஆர் நாட்? என் பையனா ஒரு கேள்வி வரும் இல்லையா? சரி, வந்திருக்கு இல்ல. அப்ப கிருஷ்ணமூர்த்திங்கிற பேர் தான் வந்திருக்க ஒழிய என் பையனுக்கு வந்திருக்கேன்னு தெரியல. அப்ப கிருஷ்ணமூர்த்தி வேற, என் பையன் வேற இல்ல இல்ல. கிருஷ்ணமூர்த்திங்கிறது வாய்ப்பு இருக்கு இல்லையா? இப்போ உங்க பையனுக்கு வந்திருக்குதான்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. உங்க பையனுக்கு பிரைஸ் வந்திருக்குன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. எனக்கு அந்த கிருஷ்ணமூர்த்திங்கிற பேர் கூட வேண்டிய இல்லை, உங்க பையனுக்கு வந்திருக்கு. அதே மாதிரிதான் இதுக்கு அடுத்து வரேன். இப்போ பிரம்மம் என்பது பிரம்மம் தெய்வம் அப்படிங்கிறது நல்ல ஸ்டேட்மெண்ட்டா? தெய்வத்தின் பெயர் பிரம்மம். எது நல்ல ஸ்டேட்மெண்ட்? பிரம்மம் பிரம்மம் தெய்வம் அப்படின்னு சொல்றேன். பிரம்மம் தெய்வம் அப்படின்னு சொல்றேன். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், தெய்வத்தின் பெயர் பிரம்மம். தெய்வத்தின் பெயர் பிரம்மம், அதான் பெட்டர் ஸ்டேட்மெண்ட். இல்ல முதல் சொன்னது பெட்டர் ஸ்டேட்மெண்ட்டுங்களா? தெய்வத்தின் பெயர் பிரம்மம் தெளிவா இருக்கு. அப்ப நான் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டேன்? நான் தெய்வத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டேன், பெயருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து பிரம்மம் தெய்வம் அப்படின்னு நான் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்? பிரம்மங்கிற பெயருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். அதை விட்டுட்டு தெய்வம், தெய்வத்தின் ஒரு பெயர் பிரம்மம். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க வச்சுக்கோங்க. நான் சொல்றேன் தெய்வத்தின் ஒரு பெயர் பிரம்மம், இன்னொரு குரூப்ல சொல்றாங்க தெய்வத்தின் பெயர் அல்லாஹ் இல்ல. தெய்வத்தின் பெயர் அல்ல, அவங்களும் தெய்வத்தை ஒத்துக்கிறாங்க. ஆனா தெய்வத்திற்கு அவங்க வைத்த பெயர் அல்லாஹ். இன்னொரு குரூப் இருக்காங்க, அவங்களும் தெய்வத்தை ஒத்துக்கிறாங்க, தெய்வத்துக்கு நாம் வைத்த பெயர் பிதா. அப்படின்னா பிதா அல்லாஹ் பிரம்மம்னா எங்க போயிடுது? இப்போ ஜஸ்ட் பெயர் தான், அதுல ஒண்ணுமே இல்லை. இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு வந்துடுது? இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு வந்துடுது? தெய்வத்துக்கு வந்துடுது. அதுதான் மகிழ்ச்சி பண்ணது. தெய்வத்தை முதல்ல தெரிஞ்சுக்கிடுவோம், அப்புறம் பெயர் வைக்கிறதுக்கு வருவோம். ஏன்னா பெயருங்கிறது வந்து யார் வைக்கிறது? நம்ம தான் வைக்கிறோம். ஆனால் தெய்வத்தை வந்து உருவாக்குனது நம்ம இல்லை, தெய்வத்தை உருவாக்குனது நம்ம இல்லை. ஆனால் அதுக்கு பெயர் வச்சது யாரு? நம்ம தான் பெயர் வைக்கிறோம். லாங்குவேஜ் வந்ததுக்கு அப்புறம் தானே பெயர்னு வரும். தெய்வத்திற்கு ஒரு பெயர், ஒரு பெயர் என்ன? தெய்வத்திற்கு ஒரு குரூப் வைத்த பெயர் பிரம்மம், தெய்வத்திற்கு இன்னொரு குரூப் வைத்த பெயர் அல்லாஹ், தெய்வத்திற்கு இன்னொரு குரூப் வைத்த பெயர் பிதா. அப்படின்னா நீங்க பிதான்னு சொன்னா அல்லான்னு சொன்னா பிரம்மம் சொன்னா அது தெய்வத்துக்கு வைத்த பெயர் தானே? அப்ப இதெல்லாம் ஒற்றுமையாச்சு பாருங்க, ஒரு ஸ்ட்ரோக்கில் ஒற்றுமைப்படுத்திட்டாரு. ஆனால் நம்ம இப்போ என்ன சொல்கிறோம்? மாற்றி சொல்லிகிட்டு இருக்கோம் சார், அல்லாஹ் தான் தெய்வம், இந்த பக்கம் போனால் பிரம்மம் தான் தெய்வம், அந்த பக்கம் போனால் பிதா தான் தெய்வம். அப்படின்னா என்ன ஆகுது? இப்போ என்ன சண்டை வருது? இவர் சொல்கிறாரு அல்லாஹ் தான் தெய்வங்கிறாரு, அவர் வந்து பிரம்மம் தான் தெய்வங்கிறாரு, அவர் வந்து பிதா தான் தெய்வங்கிறாரு. அப்போ மாறுதல் வருது. இப்போ அப்போ அல்லாஹ் தெய்வமா, பிதா தெய்வமா, பிரம்மம் தெய்வமானு மாற்றி போட்டுங்க. ஆ இப்படி மாற்றி போட்டோம்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது, ரொம்ப சிம்பிளாக மாற்றிருக்கா பாருங்க. தெய்வத்திற்கு நாம் வைத்த பெயர், ஒரு சாரார் வைத்த பெயர் பிரம்மம், தெய்வத்திற்கு இன்னொரு சாரார் வைத்த பெயர் அல்லாஹ், தெய்வத்திற்கு இன்னொரு சாரார் வைத்த பெயர் பிதா. ஸோ அதெல்லாம் பெயர்கள் தான். ஆனால் சாலிடாக இருக்கிறது எது?
தெய்வம். ஆக நாம் உணர வேண்டியது எது? தெய்வம். உணர்ந்ததற்கு அப்புறமாக ஒரு பிரச்சனைகள் இது. நீங்க இப்படி சொல்றீங்க, இதுக்கு இப்படி, இதைத்தான் நீங்க அப்படி சொல்றீங்க, அவ்வளவுதான், பிரச்சனையே கிடையாது. ஸோ எது தெய்வம், அதான் கேள்வி, நமக்கு முன்னாடி இருக்க கேள்வி. எது பிரம்மம் அல்ல, கேள்வி மாறி போச்சு. இப்போ நமக்கு இருக்க கேள்வி வந்து எது பிரம்மம் அல்ல, கேள்வி என்ன, எது எது தெய்வம், அதான் கேள்வி. இப்போ இந்த எது தெய்வம்ங்கிறது தான் நம்ம இப்போ ஆரம்பிக்கிறோம். இதுதான் மகரிஷி நடந்த பாதை. இப்போ நம்ம வந்து மகரிஷி சொன்ன சில விஷயங்கள், பட் அவர் எந்த பாதையில் போய் இதெல்லாம் அவருக்கு தெரிய வந்ததுங்கிற அந்த பாதையில் நம்ம போகிறோம். மகரிஷி நடந்த பாதையில் போகிறோம். இப்போ தெய்வம் அப்படின்னு நமக்கு அதைத்தான் நம்ம நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா, இப்போ தெய்வம் அப்படிங்கிறத கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பார்த்தா, எதை நம்ம தெய்வம்னு சொல்லலாம் அப்படின்னா, தெய்வம் என்பது எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியதா அல்லது ஒரு சில இடங்களில் மட்டுமே இருக்கக்கூடியதா? அப்போ உன்னை வந்து நம்ம தெய்வம்னு சொல்லணும்னா அது எப்படி இருக்கணும்? எல்லா இடத்துலையும் இருக்கணும். அப்போ எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியதைத்தான் நாம் தெய்வம் என்று சொல்லலாம். அதுக்கு இன்னொரு குணமும் இருக்கணும். எல்லா இடத்திலும் மட்டுமல்ல, இப்போ தெய்வங்கிறது வந்து 1840 அப்புறம் தான் வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? 1840 முன்னாடியெல்லாம் அப்படி இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியதாகவும் இருக்கணும், எல்லா எல்லா காலத்திலையும் இருந்திருக்கணும். அது எல்லா காலத்திலையும் இருந்திருக்கணும். அதைத்தான் நம்ம தெய்வம்னு அடையாளம் காட்ட முடியும். இதை ரெண்டு தான் மகரிஷிக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஒரு ரெண்டு லீடிங் பாயிண்ட்ஸ். எல்லா இடத்துலையும் இருக்கணும், எல்லா காலத்திலையும் இருக்கணும். அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இதை ரெண்டை மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம தேடுறது எதை தேடுறோம்? எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியது எது, எல்லா காலத்திலையும் இருக்கக்கூடியது எது, அதை மட்டும் அதான் தேடிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிரபஞ்சத்தை அப்படி கொஞ்சம் மேலே பாருங்க. பிரபஞ்சத்தை மேலே பார்த்தோம்னா ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான் இருக்குது. ஒன்று லம்ப் லம்பாக மேட்டர் இருக்குது. இங்கே ஒரு லம்ப்பு, இன்னொரு ஒரு பெரிய லம்பாக இருக்குது, ஒரு மேட்டர் இருக்குது, இன்னொரு மேட்டர், இன்னொரு மேட்டர் இருக்குது. நீங்கள் வச்ச பேர் நட்சத்திரம் வச்சுக்கோங்களேன். இப்படி கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த நட்சத்திரங்கள்லாம் உலாவிக்கிட்டு இருக்கேன், அங்கே இங்கே அப்படியே உலாவிக்கிட்டு இருக்கேன். அது உலாவுறதுக்கு இடம் வேணுமே, இடமும் இருக்கு. ஆக ரெண்டே ரெண்டு தான் இங்க. ஒன்று பொருள், பொருள் ஒன்று பெருசா இருக்கு, ஒன்று சிறுசா இருக்கு, அவ்வளவுதான். பூமி கொஞ்சம் பெருசா சிறுசா இருக்கு, சூரியன் கொஞ்சம் பெருசா இருக்கு, அதை விட இன்னொரு சூரியன் கொஞ்சம் பெருசா இருக்கு, பட் எல்லாம் பொருள் தானே. ஒன்று பொருள், அந்த பொருள் உலாவுவதற்கு இடம், ரெண்டு தான். இப்போ நீங்கள் தேடுறது இந்த ரெண்டுக்குள்ளே தான் இருக்கணும். இந்த ரெண்டு ரெண்டு தவிர வேற இல்லை இல்லையே, ரெண்டு தானே இருக்கு, நீங்கள் ரெண்டுக்குள்ளே தான் இருக்கணும். இப்போ நீங்கள் பொருள் அப்படின்னு எடுத்துக்கோங்க. பொருள், இப்போ பொருள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு உதாரணம் சூரியன் அடிச்சுங்க. சூரியன் ஒரு மிகப்பெரிய பொருள் இல்லை, சூரியன். இப்போ இந்த சூரியன் மாற்றம் அடையுதா மாற்றம் அடையாமல் இருக்கா? மாற்றம் அடையுது, மாற்றம் அடையுது. விஞ்ஞானிகள் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சூரியன் அதனுடைய வெளிச்சத்தை வந்து அனுப்பிக்கிட்டே இருக்கு, அதனால் அதுக்கு சக்தி குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நாள் ஒரு பல மில்லியன் வருஷங்களுக்கு அது இப்படி அனுப்பும், அப்புறம் அங்கேருந்து சக்தியை அதை அனுப்ப முடியாது. அப்படி அனுப்ப முடியாத போது அந்த சூரியன் என்ன ஆகும்னா, வெடிச்சிருங்கிறாங்க, வெடிச்சிருங்கிறாங்க.
அப்போ சூரியன் அப்படி வெடிக்கும்போது பூமி என்னாகும்? சூரியனை சுற்றி தானே போய்கிட்டு இருக்கு, சுற்றுறதுக்கு இடம் இல்லை. அப்புறம் பூமி அது பாட்டு விஷயத்துக்கு போய் இது பாட்டு எங்கேயோ மோதும், இதுவும் போயிடும். அப்போது சூரியன் பொருள் அது மாற்றத்துக்கு உரியது, பூமி மாற்றத்துக்கு உரியது, பொருளால் ஆன எதுவுமே மாற்றத்துக்கு உரியது. எதுவுமே பொருளால் ஆன எதுவுமே மாற்றத்துக்கு உரியது தான். இப்போ ஒரு மனிதன், நாளைக்கு நீங்கள் கிளாஸுக்கு வரீங்க இல்லைங்களா? நாளைக்கு இன்றைக்கி இருக்க நீங்களா நாளைக்கு வரீங்க? நீங்கள் நாளைக்கு வர்றீங்க, ஆனால் உண்மையிலேயே இன்றைக்கி இருக்க நீங்களா நாளைக்கு வர்றீங்க? வயசு ஒரு நாள் கூடிடுச்சிங்களார் யாரோ? வயசு ஒரு நாள் கூடிடுச்சு இல்லை? நீங்கள் நைட்டு வீட்டுக்கு போகிறீங்க, உங்கள் பையனுக்கு இன்டர்வியூ சக்ஸஸ் ஆகிடுச்சு, நாளைக்கு வரும்போது எப்படி வருவீங்க? சந்தோஷமாக வருவீங்க இல்லை? ஆக இந்த ஒரு நாள்லேயே நீங்கள் நாளைக்கு மாறிடுறீங்க. இதைத்தான் இப்போ பார்த்தா எந்த பொருள் எடுத்தாலும் மாற்றத்துக்கு உட்பட்டது, மாற்றத்துக்கு உட்பட்டுருக்கு. எந்த பொருள் எடுத்தாலும் சரி தான், எது மாற்றத்துக்கு உட்படுகிறதோ அது வந்து நிரந்தரம் அல்ல இல்லையா? மாற்றத்துக்கு உட்பட்டுச்சுன்னா அது நிரந்தரம் இல்லை. நிரந்தரமாக இருக்கணும், மாற்றம் இல்லாமல் இருக்கணும். மாற்றத்துக்கு உட்பட்டுச்சுன்னா நிரந்தரம் இல்லை. நான் மாற்றத்துக்கு உட்படுகிறேன் இல்லை, அப்போ நான் நிரந்தரம் இல்லை. அப்போ பொருள் என்பது நிரந்தரம் அற்றது, இது மாற்றத்துக்கு உட்படுகிறது. அப்போ மாற்றத்துக்கு உட்படுவது எல்லாம் நிரந்தரம் இல்லை என்பதால் அதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் வந்தது, இன்னொரு காலகட்டத்தில் போயிடும். இது எல்லா பொருளுக்கும் காமன். உருவானது, நிலைச்சு நிற்கிது, அப்புறம் என்ன ஆயிடுது? போயிடும். மறுபடியும் உருவாகும், நிலைச்சு நிற்கும், போயிடும். இது வந்து எல்லா பொருளுக்கும் பொதுவான ஒரு தர்மம். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், இது நமக்கு மட்டும்தான் நினச்சிட்டு அழுதுட்டு பார்த்துருக்கோம். இது நமக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் பொதுவானது. எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயத்தை போய் நான் ஏன் ஓரி பண்ணுவானே இல்லை? எல்லாத்துக்கும் பொதுவான விஷயம் அது, ரைட். ஆக பொருள் நிரந்தரமற்றது என்பதால் பொருள் ஒரு காலகட்டத்தில் தோன்றியது. மகரிஷி இங்கே வந்துட்டார். பொருள் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் தோன்றியது அப்படின்னு நான் கொஞ்சம் முன்னாடி போயிருங்க. பொருள் தோன்றுவதற்கு முன்பாக வந்தாச்சு. இங்கே என்ன இருக்கும்? இப்போ நம்ம ரெண்டு பார்க்குறோமே, என்ன பார்க்குறோம்? ஒன்று வெளி, இன்னொன்று பொருள். இப்போ பொருள் தோன்றுவதற்கு முன்பாக, பொருளே தோன்றலை, அப்போ தோன்றுவதற்கு முன்பாக இங்கே எது மட்டும் இருந்திருக்கும்? ஒன்று தானே இருக்கணும். எது? வெளி. இப்போ இந்த வெளி நிரந்தரமா? இதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறது? இந்த வெளி நிரந்தரமா? ஏன் நிரந்தரம்னு சொல்கிறீங்க? ஆமாம், இந்த வெளியே ஒரு கட்டத்தில் இல்லாமல் போயிடலாமே ஒரு வேளை. ஆ, வெளியில் தான் இருக்கு. அப்போ இந்த வெளியே, அது ரைட்டு தாங்க. பொருள் இல்லாத போது கூட வெளி இருக்கு, இந்த வெளி கூட ஒரு நாளைக்கு இல்லாமல் போயிடுமோ? இங்கே வந்து தான் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப ஃப்ராங்காக நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். இந்த வெளி ஒரு காலகட்டத்தில் இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுறது அப்படின்னா, சப்போஸ் நம்ம லாஜிக்கை நீங்கள் இப்படி போடுங்க. இந்த வெளி ஒரு காலகட்டத்தில் இல்லாமல் போகுதுன்னு வச்சுக்கோங்க.
அப்ப என்ன அர்த்தம்? ஒரு காலகட்டத்தில் இந்த வெளி தோன்றி இருக்கு, இன்னொரு காலகட்டத்தில் இல்லாமல் போகும் வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து லாஜிக்கலாக பேசும்போது சில பேர் கேட்பாங்க, அப்போ அதுக்கு ஒரு ஆன்சர் வச்சுக்கணும். இப்போ இருக்கிற வெளி இன்னொரு காலகட்டத்தில் போய் இல்லாமல் போனாலும் போகுமே அப்படின்னா சார் இல்லாமல் போகுதுன்னு வச்சுக்கலாம். அப்போ இல்லாமல் போகிறதுல என்ன அர்த்தம்? இது ஒரு காலகட்டத்தில் தோன்றியிருக்கணும், தோன்றியிருந்தால் தானே ஒரு காலகட்டத்தில் இல்லாமல் போகும். அப்போ வெளி ஒரு காலகட்டத்தில் தோன்றிக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதான் சார், இங்கே தான் ரொம்ப ஒரு நெருடலான விஷயம் இது, ஒரு ரொம்ப நெருடலான விஷயம். இப்போ இதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து நமக்கு முன்னாடி இருக்கிற ஞானிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு நம்ம கொஞ்சம் பார்க்குறோம். ஏன்னா ரொம்ப நம்ம இந்த பக்கம் அந்த பக்கமாக டிசைட் பண்ண முடியாத ஒரு இடம். இப்போ ஐயா சொன்னது மாதிரி வெளிங்கிறது வந்து ஒரு ஒரு காலகட்டத்தில் இல்லாமல் இருந்து இன்னொன்றில் இருந்து இது வந்திருக்கலாமோ, இந்த வெளி தோன்றிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இங்கே. அப்போ அதை டிசைட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் நமக்கு பின்னாடி போகிற இருந்த ஞானிகளை கொஞ்சம் கம்பேர் பண்ணிக்கிறோம். இப்போ அதில் முக்கியமான பாடல் வந்து தாய்மானவர் பாடல். தாய்மானவர் பாடல் எங்கே என்ன சொல்கிறார் தாய்மானவர் பாடல்? அங்கு அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாய், பூர்த்தியாயிடுச்சு. பூர்த்தியான பாமா பூர்த்தி பண்ண சொல்கிறோம் இல்லைங்க இல்லை. இப்போ மகரிஷியே இந்த இடத்துல வந்து பின்னாடி தான் போகிறாரு, அவர் டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியல, பின்னாடி தான் போகிறார். இப்போது மற்றவங்க என்ன சொல்கிறான் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு முதல்ல அவருக்கு பிடித்த ஸ்டெப்பு இப்போ தாய்மானவர் தான். அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாய் தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து தழைத்தது அது. அப்போ அருள் வெளிங்கிறார், தன் அருள் வெளி, அந்த அருள் வெளிக்குள்ளே தான் இந்த கோடான கோடியெல்லாம் தங்கும்படிக்கு வச்சுருக்கிறது. அந்த அருள் வெளி எப்படி இருக்குது? அங்கு இங்குன்னு சொல்லாமல் எப்படி இருக்கு? எங்கும் பிரகாசமாயிருச்சு, எங்கும் பிரகாசமாய். அப்போது இந்த வெளிங்கிறது எங்கும் இருக்குங்கிறத பார்க்கும்போது இதுக்கு எப்படி எல்லை சொல்ல முடியுமா? இது இதோட முடியுன்னு எல்லை சொல்ல முடியுமா? இதான் எங்கும் இருக்குன்னு போட்டாச்சேன். அப்போ இதுக்கு வந்து எல்லையே சொல்ல முடியாது. போக 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 எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்போ அந்த வெளி என்பதற்கு எல்லையே இல்லை. இதில் சிவபுராணத்தில் ஒரு இடத்துல வரும், ஞாபகம் இருக்குங்களா யாருக்கும்? எல்லை இல்லாதானே அப்படின்னு ஒரு இடத்துல வரும். எந்த இடத்துல ஞாபகம் இருக்குல்ல? சிவபுராணம் யாராச்சும் தெரிஞ்சவங்க? கண்முதலான் தன் கருணை காட்ட வந்தெய்தி இல்லை இன்னுதற்கு எட்டாய் எழிலார் கழல் இறைஞ்சி மின் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விலங்கொலியாய் என் இறந்து. என்றைக்கே இல்லை, என்றைக்கு இறந்து போச்சு? என்றைக்கு 1, 2, 3 போய்கிட்டே இருக்குமே, அது இறந்து போச்சு. என் இறந்த எல்லை இல்லாதானே, எல்லை இல்லாதானே மின் பெரும் சீர், மின் பெரும் சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். உன்னை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட இல்லைங்கிறாரு. யார்? மாணிக்கவாசகர் சொல்கிறாரு. நம்ம உனையே கூட கொண்டு போயிட்டு ரெண்டு தேங்காய் உடைக்கிறோம், பூஜை பண்ணுறோம், கடவுளை கும்பிட்டேனே வந்தேன் அப்படிங்கிறேன். எங்கேயா கடவுளை கும்பிட்டேன் நீ? இங்கேருந்து எடுத்து போய் எங்கே உடச்சிட்டு வந்தாமல் கடவுளை கும்பிட்டுதாச்சா? அவ்வளோ உணர்ந்தவரே சொல்கிறாரு, பொல்லா வினையேன் உன்னை பற்றி சொல்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை இல்லையாப்பா. பொல்லா வினையேன் புகழுமார் ஒன்றறியேன், உன்னை பற்றி சொல்ல ஒரு வார்த்தை கூட என்கிட்ட இல்லையேங்கிறாரு.
யார் மாணிக்கவாசகர் சொல்கிறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டு தேங்காய் உடைச்சிட்டு அப்படி சுற்றிட்டு வந்துட்டோம்னா ஆ அதெல்லாம் கடவுளை கும்பிட்டு வச்சுங்களேன். நம்ம வந்து எதை நம்ம வந்து இன்னும் உணரலையோ அதை நம்ம உணர்ந்தது மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு ஒன்றுமே தெரியலேன்னு யார் சொல்கிறது, மாணிக்கவாசகர் சொல்கிறார். எல்லை இல்லாதானே அப்படின்னு நான் ஒன்றுமே உன்னை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொன்ன உடனேயே அவர் சொல்கிறார் பாருங்க, அடுத்த லைன் போடுறாரு பாருங்க, அடுத்த லைன் என்ன போடுறங்க, அதுக்கு அடுத்து விவரிக்க போகிறாரு. இப்போ புல்லாய் பூடாய் புழுவாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான், மெய்யே உன் அடி கண்டு வீடு உற்றேன் அப்படின்னு சொல்கிறவரே என்ன சொல்கிறார், எனக்கு ஒன்றுமே தெரியலேங்கிறாரு. அப்போ நமக்கு என்ன பணிவு வேணும் இறைவனை பற்றி நினைக்கும் போது, இறைவனை பற்றி நினைக்கும் போது என்ன பணிவு நமக்கு வேணும். ஒரு டிக்கெட்டை வாங்கிட்டு அர்ச்சனை பண்ணு, ஏன்னா ஒன்றா நமக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கான வெயிட் பண்ணிகிட்டு இருக்காது. ஒரு 10 ரூபா டிக்கெட்டை வாங்கிட்டு நமக்கு என்ன மமாதை வருது பாருங்க. அதில் கொஞ்சம் லேட் பண்ணார்னு வச்சுக்கோங்க, அவர் என்னையே நான் தான் முதல்ல வந்தேன் எல்லாம் எவ்வளோ நேரம் நிற்கிறது இதில் வேறு. ஒன்றுமே நம்ம செய்கிறதெல்லாம் இறைவனுக்குமே கிடையாது. இறைவனை அப்படியே உணர்ந்து பாடினவங்க பாடினவங்க சொல்லியிருக்காதே, எனக்கு ஒன்றுமே சொல்ல தெரியலையப்பா உன்னைய பற்றி அப்படின்னு சொல்கிற அந்த உணர்வு எங்கே, நம்ம போய் எல்லாம் நம்ம டிமாண்ட் பண்ணிட்டு வர்றது எங்கே, இல்லை அந்த பணிவு வரணும். அதுதான் வேதாத்திரி மகிழ்ச்சி நம்மகிட்ட கொடுத்தது. எல்லை இல்லாதானே அப்படின்னு போட்டான்னு பாருங்க அங்கே மாணிக்கவாசகர், அதுதான் கீ பாயிண்ட்டுங்க. தன் அருள் வெளி, அருள் வெளி இது. இந்த அருள் வெளி என்பதற்கு எங்கும் பிரகாசமாக இருக்குது, அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்போ அந்த வெளி எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால இதுக்கு ஒரே ஒரு வார்த்தையை போட்டாச்சு. சயின்ஸில் சொல்லணும்னா என்ன சொல்லுவாங்க, இதை சயின்ஸில் சொல்லணும்னா வெளியேங்கிறதுக்கு ஒரே வார்த்தை என்னது, ஸ்பேஸு. அது எப்படி எல்லை இல்லாதது எப்படி என்ன சொல்லுவாங்க, இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டி. அதுக்கு ஃபைனைட் கிடையாது, முடியாது, ஃபைனைட்னா முடியறது, இன்ஃபினிட்டி. அப்போது வெளி என்பது எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால அது இன்ஃபினிட்டி ஆகிடுது இல்லை. இப்போ இன்ஃபினிட்டியை வந்து ஒன்று உருவாக்கணும்னா அது எப்படி இருக்கணும், அது எப்படி இருக்கணும், அதோட எப்படி பெருசாக இருக்க முடியாது, இதுதான் இன்ஃபினிட்டி ஆயிடுச்சே, இதுதான் இன்ஃபினிட்டி ஆயிடுச்சு. அப்போ இதை உருவாக்கப்பட்டிருக்கணும்னா அதை உருவாக்கினது எப்படி இருக்கணும், இதை விட பெருசாக இருக்க முடியாது, இன்ஃபினிட்டியோட ஒன்றும் பெருசாக இருக்க முடியாது. அதனால் இது உருவாக்கப்பட்டது அல்ல. எது உருவாக்கப்பட்டது அல்ல, வெளி. அதனால உருவாக்குனாத்தான் இதுக்கு ஆதி இருக்கு, உருவாக்குனாத்தான் இது முடியும். இது உருவாக்கப்பட்டது அல்ல, அதனால இது முடிகிறது அல்ல. ஒரே நிரந்தரம். அதைத்தான் திருவன்பாவையில் ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது, ரெண்டு இருந்தால் தானே நடு பாயிண்ட் சொல்லுவீங்க, நடுவும் கிடையாது. அப்படி ஒரு நிலை கிடையாது, ஆதியும் அந்தமும் நடுவும் இல்லை, ஆதும் ஒன்றும் இல்லை. வள்ளலார் கூட சொல்லுவார், ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி இல்லை. அதை இந்த இவங்க இருக்காங்களே சாதிக்காரங்க மதத்துக்காரங்க, அதை நான் இப்படி பண்ணிட்டேன் நான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்களே, அதை பார்த்து வள்ளலார் சொல்வார், சாதியும் மதமும் சமயமும் காணா ஆதி அனாதியாக மறுப்பரும் ஜோதின்ட்டாரு. எல்லாத்தையும் எடுத்து தூக்கி வச்சா இருப்பாங்க மேலே, சாதியும் மதமும் சமயமும் காணா
ஆதி அனாதியா மறப்பர்னு சொல்லி அனாதின்னு போட்டார். ஏன் அனாதின்னு போட்டாரு? அதுக்கு முன்னாடி ஒன்று இருந்து அதுலேருந்து இது வந்ததில்லை, அனாதி. ஆக இந்த வெளி இதைத்தான் மகரிஷி, மகரிஷிக்கு அந்த பாயிண்ட் எடுத்து கொடுத்த முக்கியமான பாடல் அது தாய்மானவர் தான். அப்போது இந்த வெளிங்கிற இந்த இதுதான் பொருள் தோன்றுவதற்கு முன்பாகவே இங்கு இருந்தது எது? வெளி. இருப்பது வெளி, இருக்க போவது வெளி, அவ்வளோதான். இப்போ இந்த வெளி அப்படின்னு எப்போ மகரிஷி உணர்ந்தாரோ, மாணிக்க வாசகர் சொல்கிற எல்லையில்லாதான் இதுதான். இப்போ இந்த வெளி அப்படிங்கிறது எப்போ மகரிஷி இது தான் அந்த ஆதி அனாதி அப்படின்னு உணர்ந்துட்டாரோ, அதில் இருந்து அவர் இறைவனை வணங்குறதுக்குன்னு சொல்லி எங்குமே போகலை. நீங்கள் பிக்னிக் வேணால் நீங்கள் போயிட்டு வாங்க, திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, நல்லா கடலை பார்த்துட்டு வாங்க. ஆனால் இறைவனை வணங்குறதுக்கு நான் அங்கே போகிறேன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அப்போ இந்த ஊரில் என்ன பேரளத்தில் இறைவன் இல்லையா? இல்லை இங்கே இல்லையா என்ன? அப்போ ஊரை பார்த்துட்டு வரணும், கடலை பார்த்துட்டு வரணும், தாராளமாக போயிட்டு வாங்க. கடலாம் பார்த்தா நல்லா இருக்கும் சார், போயிட்டு வாங்க. அங்கே தான் இப்போ சாமிஜி வராரு. இப்போ நீங்கள் இறைவனை வணங்குவதற்கு அதுக்கு இங்கே நீங்கள் எங்கேயும் போக வேண்டியதில்லை. அந்த வள்ளலாரை ரொம்ப அடித்து சொன்னார், எங்கெங்கே இருந்து ஏதேது வேண்டினும் அங்கங்கே இருந்து அருள் அற்பரும் ஜோதினார். சரி, இப்போ மகரிஷனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆதியாகவும் அந்தம் இல்லாததாகவும் ஆதி இல்லாததாகவும் இருக்கக்கூடியது ஒன்றே ஒன்று தான், எது? வெளி. அதனால தான் மகரிஷி இங்கே இருக்கிற ஏதாச்சும் ஒரு பொருளை எடுத்து இந்த வெளிங்கிறதுக்கு அப்பா அதை கொண்டு போய் போட்ட முடியுமா? நீங்கள் போட்ட முடியுமா? போட முடியுமா? முடியாது. அப்போது டோட்டல் டோட்டல் இங்கே இருக்கத்தானே செய்யும், டோட்டாலிட்டி இங்கே இருக்கத்தானே செய்யும். இது குறைஞ்சி போகுமா? எங்கேயாச்சு போய் வெளியே எடுத்து போட்டால் தானே இங்கே குறையும். நீங்கள் அப்படி எடுத்து போடவே முடியாது நீங்கள். அதனால தான் மகரிஷி என்ன சொன்னார், வற்றா இருப்பு. இது தான் இங்கே இருக்கக்கூடிய இருப்பு, இது வற்றா இருப்பு. அதுக்கு அடுத்த மாதிரி என்ன சொன்னார், பேர் அறிவு அப்படின்னாரு. இந்த வெளி என்பதற்கு பேரறிவு உண்டு. மகரிஷி எப்படி அந்த பாயிண்ட்டுக்கு வர்றாரு? இப்போ இந்த வெளி என்பதற்கு இதுக்கு ஒரு தன்மை இருக்கு, இது பேரறிவுடையது அப்படின்னு அந்த பாயிண்ட்டுக்கு மகரிஷி எப்படி வர்றாரு அதான் நம்ம பார்க்கணும். அதான் அவர் நடந்து வந்த பாதை. ஒன்று புரிஞ்சு போச்சு, என்ன முடிஞ்சு என்ன தெரிஞ்சு போச்சு, வெளி இதான் எங்கும் இருக்கக்கூடிய ஆதியாக ஆதியற்ற அனாதியாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வீக நிலை இறைநிலைன்னு கொண்டு வந்துட்டார். இதுக்கு அறிவு இருக்குது அப்படின்னு அவருக்கு எப்படி தெரிஞ்சது? என்ன ரூட்டில் போய் அதை பிடிக்கிறார் அவர்? சரி, இப்போ அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். இதுக்கு அறிவு இருக்குதுன்னு சொல்லிட்டு மகரிஷி எந்த லாஜிக்கலில் கொண்டு வந்து இதுக்கு அறிவு இருக்குதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்துடலாம். இப்போது இந்த இறை இந்த வெளி அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம பேக்வேர்டில் போனோம். என்ன பேக்வேர்டில் போனோம்? இப்போ இவ்வளோ பொருள்லாம் இருக்குது, இந்த பொருளெல்லாம் இல்லாத காலத்துக்கு போனோம், ஒன்றுமே இல்லாத காலத்துக்கு போனால் அங்கே என்ன தான் இருக்கும், வெளி மட்டும்தான் இருக்குது அப்படின்னு ஸ்டேஜுக்கு போயிட்டோம். இப்போ இந்த ஃபிலிமை ஃபார்வேர்டில் ரன் பண்ணுங்க, ஃபார்வேர்டில் ரன் பண்ணுங்க. அப்போ ஒரு காலகட்டத்தில் வெளி மட்டுமே இருந்தது. அப்படி இருக்கும்போது ஒரு தோற்றம் ஆரம்பிக்குது, ஆரம்பித்தான் இவ்வளோ வந்துருச்சு. அப்போ முதல்ல என்ன தோன்றுச்சு? முதல் முதலாவதாக என்ன தோன்ற ஆரம்பிச்சிச்சு? இறை துகள், துகள்னு வச்சுக்கோங்களேன், ஜென்ரலாக துகள்னு ஒன்று வச்சுக்கோங்களேன். முதல்ல தோன்ற ஆரம்பித்தது துகள். சரி, அந்த துகளை நம்ம கண்ணில் பார்க்க முடியுமா?
பார்க்க அவ்வளோ பொடிஸ் அது பார்க்க முடியறதில்ல. துகள் ரைட். இப்போ அந்த துகளுடைய சேர்க்கை இருக்க சேர்க்கை, அந்த சேர்க்கை தான் ஒரு வீணாக வருது. அதையும் சேர்த்துட்டோம்னா காற்றாக வருது, நெருப்பாக வருது, அப்புறம் நீராக வருது, நிலமாக வரதெல்லாம் சேர்க்கை தான். அப்புறம் அதை சேர்த்து 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 வரக்கூடியது தான். அப்படி சேர்த்து 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 வரக்கூடியது தான் பஞ்சபூதங்கள் வந்துடுச்சு ஆச்சுங்களா. இப்போ நம்ம ஃபிலிமை ஃபார்வேர்டில் ஓட்டுறோம். முதல்ல தூய வெளி, அதிலிருந்து துகள், துகளுடைய சேர்க்கை பஞ்சபூதங்கள் ஆச்சுங்களா. இப்போ பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையாக தான் என்ன வருது, இந்த ஜீவன் வருது. இந்த ஜீவன் இப்போ அந்த இறைவெளி பாருங்க, துகளாகி சேர்த்து சேர்த்து பஞ்சபூதங்களாகி, பஞ்சபூதங்கள் ஒன்று சேர்ந்து இந்த ஜீவன் ஆகியிருக்கு. அப்போ இந்த ஜீவன் எதனுடைய கூட்டு, பஞ்சபூதங்களின் கூட்டு. பஞ்சபூதங்கள் எதனுடைய கூட்டு, துகளுடைய கூட்டு அல்ல. எது துகளானது, சுத்தவெளி. அப்ப நான் யார், சுத்தவெளி அல்ல. அப்ப இனிமே நான் யார்னா, இப்ப நீங்க நீங்க போய் கிராமத்தில் பேசி பாருங்க, டே நான் யாருன்னு தெரியுமா, நான் இன்னொரு பேரனாக்கும் ஜாக்கிரதை அப்படிங்கிறோம். இவன் என்னைக்கு கடத்தார இல்லை, எவ்வளோ பெரிய உண்மையை மறந்துட்டு நான் இன்னொரு பேரனாக்கும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ உண்மைகள் அடிபட்டு போச்சு பாருங்க. அந்த உண்மைகள் அடிபட்டு போனனால தான் பிரச்சனைகள் வருது. இப்போ நமக்கு வந்து நம்ம யாருன்னு இப்போ தெரிஞ்சு போச்சு. நான் பஞ்சபூதங்களின் கூட்டு, பஞ்சபூதங்கள் வந்து துகள்களுடைய கூட்டு, துகள் வந்து தூய வெளி, வெளியினுடைய ஒரு வெளிப்பாடு. ஆக தூய வெளியே தான் நானாக இருக்கிறது அப்படின்னு கொண்டு வந்துட்டு, இப்போ நான் மட்டும் இல்லை, எந்த ஜீவன் எடுத்தாலும் சரி, எந்த ஜீவன் எடுத்தாலும் ஒரு ரெண்டு அம்சம் இருக்குது. இப்போ தான் கேர்ஃபுல்லாக பார்க்குறார் மகரிஷி. ஒரு ரெண்டு அம்சம் இருக்குது எந்த ஜீவன் எடுத்தாலும், அது மரமாக இருந்தாலும் சரி, மனுஷனாக இருந்தாலும் சரி, பாம்பாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, ரெண்டு அம்சம் இருக்குது. என்ன ரெண்டு அம்சம், இது இயங்குது இல்லை, ஹார்ட் இயங்குது, பிளட் சர்க்குலேஷன் இயக்கம் இருக்குது இதில் இல்லை. அப்போது இதில் இயக்கம் இருக்குது, அதே சமயத்தில் இது சீராகவும் இயங்குது. ஹார்ட் பீட்னா ஒரு ஒரு பர் செகண்ட், அது இந்த சர்க்குலேஷன் பெர் செகண்ட் இவ்வளவு ஒரு சீராக இயங்குது. இப்போ நீங்கள் டோட்டலாகவே நீங்கள் இயங்குறீங்க. இப்போ நீங்கள் எழுந்துச்சு நடக்கிறீங்க, நீங்கள் ஒரு மணிக்கு அப்புறம் ஒன்றரை மணிக்கு அப்புறம் எங்கே போகணும்னு சீராக நடக்கிறீங்க. நீங்கள் இறங்கி வாங்க லஞ்ச் சாப்பிடலாம்னா நீங்கள் இந்த பக்கம் போகிறதில்ல, எந்த பக்கம் போகிறீங்க, இந்த பக்கம் தான் போகிறீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள சீராக இயங்கக்கூடிய இயக்கம் மட்டும் இல்லை, இயக்க ஒழுங்கு இருக்கு. இதான் மகரிஷி ரெண்டே ரெண்டு தான் போட்டார். ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் இயக்கம் இருக்கிறது, இயக்க ஒழுங்கு இருக்கிறது. அந்த இயக்க ஒழுங்கு தான் மகரிஷி ரொம்ப எளிமையான ஆங்கிலத்தில் ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் சொன்னார். ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, பட் அதற்குள்ள ஒரு ஆர்டர் இருக்குது, ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன். ஆக இப்போ மகரிஷி என்ன சொல்கிறாருன்னா, இயக்கம் இருப்பதால் என்ன இயக்கத்துக்கு எனக்கு என்ன வேணும், ஆற்றல் வேணும். ஆற்றல் இல்லாமல் இயங்க முடியாது. ஆற்றல் இருப்பதால் நான் இயங்குகிறேன். நான் சீராக இயங்குவதற்கு காரணம் எனக்கு அறிவு இருப்பதால். ஆக அந்த ஜீவனுக்குள்ள ரெண்டு அம்சம் இருக்கு. என்ன ரெண்டு அம்சம், அறிவு, ஆற்றல். ஆற்றல் இருப்பதால் நான் இயங்குகிறேன், அறிவு இருப்பதால் நான் சீராக இயங்குகிறேன். ஆக எனக்கு அறிவும் இருக்கிறது, ஆற்றலும் இருக்கிறது. அதே மாதிரி தான் ஒரு மரத்துக்கும் அறிவு இருக்குது, ஆற்றல் இருக்குது. ஒரு புழுவுக்கூட அறிவு இருக்குது, ஆற்றல் இருக்குது. இப்போ மகரிஷி கிளாக்கை பேக்கில் போடுறாரு.
எனக்கு அறிவு ஆற்றல் இருக்குது, அந்த புழுவுக்கு அறிவு ஆற்றல் இருக்குது, மரத்துக்கு அறிவு ஆற்றல் இருக்குது. இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? அந்த வெளிதான துகளாகி பஞ்சபூதங்களாகி நானாக வந்திருக்கு. அப்போ எனக்கு அறிவு ஆற்றல் இருக்குதுன்னு சொன்னால் இது எங்கே இருந்திருக்கணும்? ஆதியில் இருந்திருக்கணும். பாயிண்ட் டேலி ஆயிடுச்சு. அதனால தான் இந்த சுத்த வெளி என்பது, இந்த தூய வெளி என்பது நீங்கள் பார்க்குற மாதிரி ஒன்றுமில்லாத விஷயம் இல்லை. இது இதில் என்ன இருக்கு? இதில் அறிவு மயமானது ஆற்றல் மயமானது அப்படின்னு கொண்டு வந்துட்டேன். ஆக இந்த தூய வெளி இப்போ நீங்கள் பார்த்தா ஒன்றும் இல்லாத மாதிரி தெரியுது, தொட்டு பார்த்தா கூட ஒன்றும் இல்லை. இல்லை இல்லை, தொட்டு பார்த்தா கூட ஒன்றும் இல்லையே. ஆனால் இங்கே என்ன இருக்கே? ஒரு பொருள், ஒரு மெய்ப்பொருள் இருக்கு. என்ன மெய்ப்பொருள்? அறிவும் ஆற்றலுமான ஒரு மெய்ப்பொருள் இருக்கு. இந்த மெய்ப்பொருள் மட்டும் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. மெய்ப்பொருள் மட்டும் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சுன்னா எப்படி இருக்கும்? அது சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. இல்லை இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லாத மாதிரி போகிறீங்க, வர்றீங்க, நடக்கிறீங்க, போய்கிட்டு இருக்கீங்க. அதனால் இந்த இறை வெளி இருக்க, இந்த வெளி இருக்க, இதை நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் ஒன்றும் தெரியலை. அதனால் இது ஒன்றும் இல்லாதுன்னு வச்சுக்கிட்டேங்க. இறை வெளி சாட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டே மறைவாக உள்ளா என்று மாற்றுரை பகர்கின்றார்ங்கிறாரு. ஏன் ஏன் இப்படி பேச சொல்கிறீங்க? உன் கண் முன்னாடி இருக்காது, டெய்லி பார்க்குறீங்க. பார்த்துக்கிட்டே நீ மறைவாக இருக்க, நீ மறைவாக இருக்கேன்னு சொல்கிறீங்களே, அவன் எங்கே மறைவாக இருக்கான்? அவங்க முன்னாடி தானே இருக்கான். அவன் உங்களுக்கு பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்கள் கண்ணுக்கு பவர் இல்லை, அவ்வளோதான். அவன் இருக்கிறத, முன்னாடி இருக்கிறத பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம கண்ணுக்கு பவர் இல்லை. அதுக்கும் மேலே, அந்த இறைவெளிக்கும் அறிவும் ஆற்றலுக்கும் மேலே டிவி அலை வேற உட்காந்துருக்கு. அந்த டிவி அலை உங்கள் கண்ணுக்கு தெரியுதா? தெரியுதா? டிவி அலை கண்ணுக்கு தெரியல, இல்லை அதுவே கண்ணுக்கு தெரியலன்னு அதுக்கு அடியில் இல்லை, அது உட்காந்துட்டு இருக்கு. அப்போ நம்ம கண்ணுக்கு பவர் கம்மி. அது ப்ராப்ளமாக இல்லை, அப்படி இருக்கிறது நல்லதா? இந்த கண்ணுக்கு லிமிட்டேஷனாக இருக்கிறது நல்லதா? இல்லை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாமா? ஆ, இதான் கரெக்டு. நீங்கள் இந்த இந்த டவல் இருக்கீங்களே, இது எப்படி செய்கிறாங்க? நூல் தானே, நூல் தானே இதில் ஆக்சுவலாக. அப்போ ஒரு நூலுக்கும் இன்னொரு நூலுக்கு இடையில் என்ன இருக்கு? கேப் இருக்கத்தானே செய்யுது. ஒரு நூலுக்கும் இன்னொரு நூலுக்கும் இடையில் கேப் இருக்கத்தானே செய்யுது. அதே மாதிரி எல்லா ட்ரெஸ்லேயுமே ஒரு நூலுக்கும் இன்னொரு நூலுக்கும் கேப் இருக்கு இல்லைங்களா? இந்த கேப்பை பார்க்கக்கூடிய அளவுக்கு நமக்கு கண்ணுக்கு பவர் இருந்துச்சுன்னா சிவிலைசேஷனும் கொலாப்ஸ் ஆகிடும். அது பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக அமைச்சிருக்கு பாருங்கள். ஒரு கேப்புக்கும் ஒரு நூலுக்கும் இன்னொரு நூலுக்கு இடையில உள்ள கேப்பை வந்து நான் பார்க்கக்கூடிய அளவுக்கு என் கண்ணுக்கு பவர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, த ட்ரெஸ் பிகம்ஸ் ஆஃப் நோ மீனிங், த ஹோல் சிவிலைசேஷனும் கொலாப்ஸ் ஆகுது. அதனால தான் கிராமத்தில் சொல்லுவாங்க, ஆட்டுக்கு வாழை அறந்து தான் வச்சுருக்கான். பேரறிவுக்கு தெரியும் இதுக்கு எவ்வளோ பவர் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ பவர் கொடுத்துருக்கு. அந்த பவர் கொடுத்து ஒரு மாதிரியாக ஒரு யூனிஃபார்மிட்டியை என்ஜாய் பண்ணுறக்கு அந்த பவரை கொடுத்தா அவன் எதுக்கு இருக்க வேண்டிய இங்கே இல்லைங்கிறீங்க. ஏன்னா நீங்கள் பார்க்காததுனால அவன் உங்கள் முன்னாடியே தான் அந்த தெய்வம் இருக்குது. அந்த தெய்வங்கிறது உங்கள் முன்னாடியே தான் இருக்குது. இது தான் துகளாகுது. துகள் சேர்ந்து பஞ்சபூதங்களாகி அதில் ஒரு துளி தான் நான். ஆக இந்த தெய்வம் அப்படிங்கிறது வந்து பெருவெளி அப்படின்னு சொல்லி அதன் தன்மைகள் என்னது? எல்லையற்றது, அறிவுமயமானது, ஆற்றல் மயமானது. அப்போது என்ன எத்தனை குணம் போட்டிருக்காரு? எத்தனை குணம்? மூணு குணம் போட்டிருக்காரு. வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு. மகரிஷி ரொம்ப நாட்களாக மூன்றை மட்டுமே தான் சொல்லிட்டு வந்தார். முத்திறன் அப்படின்னு சொல்லுவார். மூன்று திறன்கள் தான் சொல்லிட்டு வந்தார். பாடல் கூட அப்படி தான் பிரிண்ட் ஆயிடுச்சு, பிரிண்ட் ஆகி வந்தது. ஒரு கட்டத்தில் வந்தவன்னா யோசிச்சு பார்க்குறாரு, அவருடைய சிந்தனைக்கு
ஒரு வித்தியாசமாக வருது. ஒரு கட்டம் வந்த உடனே இப்போ ஒரு ஜீவன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஒரு ஜீவன், ஒரு ஜீவனுக்கு இயக்கம் இருக்குது, ரைட்டு, ஆற்றல் இருக்குது, இயக்க ஒழுங்கு இருக்குது, அப்போ அறிவு இருக்குது, ரைட்டு தான். இப்போ அந்த ஜீவனுக்கு எந்த ஜீவனாக இருந்தாலும் அதற்கென்று ஒரு வாழ்நாள் இருக்குது, காலம் இருக்கு இல்லையா, அதற்கென்று ஒரு காலம் இருக்குது. 50 வயசோ 100 வயசோ இல்லைன்னா 2 செகண்ட்ஸோ ஏதோ ஒரு காலம் இருக்குது. இப்போ மகரிஷி என்ன நினைக்கிறாரு, இங்கே ஆற்றல் இருக்கிறதுனால நம்ம அங்கே ஆற்றலை போட்டோம், இங்கே அறிவு இருக்கிறதுனால நம்ம அங்கே பேரறிவுன்னு சொன்னோம், அப்போ இங்கே காலம் இருக்கே. 3வது அம்சம் காலம், ஒவ்வொன்றுக்கு ஒரு காலம் இருக்கு இல்லைங்களா. அதனால் மகரிஷி பிற்காலத்தில் என்ன பண்ணார், இந்த காலம் என்பது இங்கே இருக்கிறது, ஆனால் இது லிமிட்டெட் காலம், 100 வயசு 80 வயசு லிமிட்டெட் காலம், இதே காலம்ங்கிறது பெருவழைக்கும் போட்டார், போட்டு அப்பட்ட அது என்ன காலம், அது அன்லிமிட்டெட், அவ்வளோதான், அன்லிமிட்டெட் காலம்ட்டார் மகரிஷி. இந்த இதை சமீபத்தில் தான் கொண்டு வந்தார், ரொம்ப நாளைக்கு அப்புறம்தான் காலம்ங்கிறத அட்டாச் பண்ணார். அப்புறம்தான் 4 ஆயிடுச்சு, முதல்ல 3 இருந்தது, அப்புறம் என்ன ஆயிடுச்சுங்க, 4 ஆயிடுச்சு, வற்றா இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம். அப்போ காலம் அப்படிங்கிறது வந்து பெருவெளிக்கும் காலம் உண்டு, ஆனால் அந்த காலம் வந்து அன்லிமிட்டெட். அதிலிருந்து வந்த ஜீவனுக்கு காலம் இருக்குது லிமிட்டெட். அப்போ ஜீவனுக்கு ஸ்பேஸும் லிமிட்டடு, டைமும் லிமிட்டெட், இவனுடைய அறிவும் லிமிட்டெட், இவனுடைய ஆட்டமும் லிமிட்டெட். ஆமாம், எல்லாம் லிமிட்டெடுக்குள்ளே வச்சிருச்சு. இது கொஞ்சம் அறிவு, கொஞ்சம் ஆற்றல், கொஞ்சம் காலம், எல்லாம் அப்படி மடக்கிச்சு மடக்கிச்சுருந்தாங்க. பீடா கூட கொடுக்க பார்த்தீங்களா, இந்த பீடா கடை கட்டுங்க, பீடா கட்டிங்கன்னு சொல்லுவோம், ஒரு எடுப்பான், இதை கொஞ்சம் போடுவான், அதை கொஞ்சம் போடுவான், அது மாதிரி ஒரு பீடா மாதிரி செஞ்சு கொடுத்துருச்சு, அவ்வளோதான். ஸோ இது லிமிட்டெட் ஆச்சுங்களா. இப்போ தான் மகரிஷி ஒரு உண்மைக்கு வர்றார். இப்போ எது முடிஞ்சு வச்சு, எது தெய்வம், ஆதி அனாதி, எது பெருவெளி, அந்த தெய்வம் எங்கே இருக்கு, எங்கும் இருக்கு, உங்கள் கண் முன்னாடி இருக்கு. அதனால் இனிமேல் அந்த தெய்வம் எங்கே இருக்குங்கிற கேள்வியெல்லாம் இனிமேல் கிடையாது, அதெல்லாம் ரிமூவ்டு, அதெல்லாம் ஒரு ஸ்ட்ரோக்கில் போயிட்டு சேர்ந்தெல்லாம். உங்கள் கண் முன்னாடியே இருக்குது, உங்கள் பின்னாடியே இருக்குது, உங்களுக்கு உள்ளுக்கு இருக்கா இல்லையா, உள்ளுக்கு இடம் இருக்கா இல்லையா, உள்ளுக்கு இடம் இல்லையா எப்படி ஹார்ட் தெரியும், உள்ளுக்கையும் தெய்வம் இருக்குது. எல்லாம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் பாயிண்ட், மகரிஷி எங்கே வர்றாருன்னா, நமக்கு இருக்கிறது லிமிட்டெட் கான்ஷியஸ்னஸ், லிமிட் சிற்றறிவு, நமக்கு இருக்கிறது சிற்றறிவு, அதுதான் நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அப்போது மகரிஷி அடிக்கடி சொல்லுவார், இந்த சிற்றறிவு வேறு, அந்த பேரறிவு வேறு இல்லை, ரெண்டும் ஒன்றே ஒன்று தான். அந்த பேரறிவு இதில் ஒரு துளி தான் இங்கே நிற்குது, குவாலிட்டி வைஸ் ரெண்டும் ஒன்று தான். ஆனால் என்ன, இப்போ கடல் பார்த்தீங்களா, கடல், அந்த கடலில் அப்படி கொஞ்சம் தண்ணியை அள்ளிட்டீங்க, இந்த தண்ணிக்கும் கடலில் இருக்கிற தண்ணிக்கும் குவாலிட்டி வித்தியாசம் வருதான், அதே தண்ணி தான் நான் அள்ளியிருக்கிறேன், அதே தண்ணியை தான் கையில் கொஞ்சம் அள்ளியிருக்கிறேன், ஆனால் என்ன வித்தியாசம்னு அளவு மகரிஷி சிரிச்சுக்கிட்டே சொல்லார். என்ன வித்தியாசம்னா, கடலில் கப்பல் விடலாம், இதுவே கப்பல் விட முடியாது, அவ்வளோதான் வித்தியாசம். இது கப்பலை தாங்காது இல்லை, அது இவ்வளோதான் தண்ணி இருக்கு, இது கப்பலை தாங்காது, அது கப்பலை தாங்கும், அதே மாதிரி தான் பேர். பேரறிவு இருக்கு பார்த்தீங்களா, பேரறிவு, இந்த பேரறிவுக்கு உள்ள ஒரு செயல்பாடுகள் எதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் அது அதுபடி, அது எல்லாமே அதுபடி, அதுதான் ஃபார்வேர்டில் என்னென்ன பண்ணணும், எது எது பண்ணணும் அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கு. வாட் பேரறிவு, இது சிற்றறிவு. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த சிற்றறிவுக்கு சிக்கல் வருதுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுறது, இது இதுக்கு சிக்கல் இருக்கு. இப்போ உங்களுடைய சைக்கிள் டியூப் இருக்கிறீங்களா, சைக்கிள் டியூப் அதுக்குள்ளே காற்று இருக்கு, அந்த அட்மாஸ்பியரில் இருக்கிற காற்று தானே உள்ள சைக்கிள் டியூபுக்குள்ளே இருக்கு, அந்த டியூபுக்குள்ளே வேண்டிய அளவுக்கு காற்று இருக்கிற வரைக்கும் அது அந்த வெயிட்டை தாங்கும்,
இப்போ உள்ளுக்கு இருக்கிற காற்று குறைஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க, பஞ்சர் ஆயிடுச்சு, குறைஞ்சி போச்சு. அப்போ காற்று குறைஞ்சி போச்சு, லோடு ஜாஸ்தி, அப்போ என்னாகும், சைக்கிள் மூவ் ஆகாது. இப்போ என்ன பண்ணணும், காற்று அந்த சைக்கிளை தொட்டுக்கிட்டு தான் இருக்கே, ஆனால் உள்ளே போகாது. காற்று அந்த சைக்கிளை தொட்டுக்கிட்டு தான் இருக்கே, அட்மாஸ்பியர் காற்று அங்கே தான் இருக்கே, டியூபை தொட்டுக்கிட்டு தான் இருக்கே, ஆனால் டியூபுக்குள்ளே போகாது. அதை அதை டியூபுக்குள்ளே போக வைக்கணும். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு பம்ப், ஒரு பம்ப் அதை எடுத்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணீங்கன்னா தொட்டுக்கிட்டு இருக்கிற காற்று உள்ளுக்கு போயிடும். உள்ளுக்கு போன உடனே குட், மறுபடியும் ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் இதுக்குள்ளே இருக்கிற சிற்றறிவுக்கு தாங்க முடியாத சிக்கல் வரும்போது, எனக்கு தாங்க முடியாத சிக்கல் வரும்போது, இந்த சிக்கலை தாங்கணும்னா எனக்குள்ள அறிவு காணாது. கொஞ்சம் அறிவு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன்னா அதை தாங்கிடுவேன். ஆக இந்த அறிவுக்கு நான் எங்கே போகிறது, எனக்கு இப்போ அறிவு நிலை கம்மியாக இருக்கு, சிக்கல் ஜாஸ்தியாக இருக்கு, இதை தாங்க முடியலை. அப்போ இதை தாங்கணும்னா எனக்கு அறிவு நிலை கொஞ்சம் உயரணும். இப்போ அறிவு நிலை உயர்றதுக்கு நான் எங்கே போகணும், என்ன தொட்டுக்கிட்டு தான் அறிவு இருக்கு, பேரறிவு தொட்டுக்கிட்டு தானே இருக்கு, ஆனால் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகாது. இப்போ அங்கே என்ன யூஸ் பண்ணோம், சைக்கிளில் பம்பை யூஸ் பண்ணோம். இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா, என்னை தொட்டுக்கிட்டு இருக்கிற அறிவு உள்ளே போகிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியதான் ப்ரேயர். அதுதான் ப்ரேயர். ஆக அனுதினமும் ப்ரேயர் இஸ் அ மஸ்ட். சாமிஜி வந்து ப்ரேயர் கொண்டு வந்து எங்கே முடிச்சிருக்காரு பாருங்க. அனுதினமும் இந்த சிற்றறிவு யார்கிட்ட முறையிடுது, சுத்தி என்ன இருக்கு, இது சுத்தி என்ன இருக்கு, பேரறிவு, அறிவார்ந்த தான், எல்லாத்துலேயும் அறிவு தானே இருக்கு. இந்த பேரறிவு கிட்ட இந்த சிற்றறிவு முறையிடுத, முறையிடும் போது அந்த பேரறிவுடைய ஒரு குணம் இது உள்ளுக்க இறங்குறதுனால. இப்போ ஐயா சொன்னாங்களா தவம் நடத்தும் போது, அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறேன். அது எப்போ வருது, தவத்தில் தான் வருது. அதான் அந்த பிரேயரை கொண்டு வந்து தவ நிலையில் கொண்டு வந்து சாமிச்சு வச்சா. தவம் இஸ் அ பிரேயர் அப்படின்னு, தவம் இஸ் அ மஸ்ட், பிரேயர் இஸ் அ மஸ்ட். ஏன்னா நமக்கு வந்து உள்ளுக்க இருக்கிற சிற்றறிவு எங்குமாக இருக்கிறது வந்து பேரறிவு. இந்த பேரறிவு எனக்குள்ளே இறங்கி என்னுடைய அறிவு நிலையை உயர்த்தி இந்த சிக்கலை தீர்க்கணும்னா என்ன ஆகணும், எனக்கு அந்த அறிவு நிலை உயரணும். அதுக்காக நான் இந்த சிற்றறிவு பேரறிவுகிட்ட முறையிடுகிறேன். அந்த முறையிடுதல் தான் ப்ரேயர். அப்போ ப்ரேயர் வந்து முக்கியமாக கொண்டு வந்து வச்சார். வச்சுட்டு இப்போ நான் எதை பார்த்து ப்ரேயர் பண்ணுறேன், என்னுடைய சிற்றறிவு எதை பார்த்து ப்ரேயர் பண்ணுது, ஐ ஆம் அட்ரஸிங் த பேரறிவு, நான் பேரறிவிட்ட அட்ரஸ் பண்ணுறேன். நீங்கள் பேரறிவுகிட்ட அட்ரஸ் பண்ணுறீங்களா, இப்போ தான் முன்னோர்கள் வந்து ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்தாங்க, முன்னோர்கள் ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்தாங்க, அந்த காம்ப்ரமைஸ் வந்தது தான் பிரச்சனையாக போச்சு. அதை அந்த அதே அந்த காம்ப்ரமைஸ்னால தான் இப்போ கொஞ்சம் பிரச்சனையாயிருச்சு. முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிறது சிற்றறிவு, நீ பேரறிவுகிட்ட முறையீடு அப்படின்னு சொன்னால் இவனுக்கு உன்னை பார்த்த ஒன்றுமில்லாத பார்த்து வணங்குறதுக்கு இவனால் முடியலை. ஒன்றுமில்லாத பார்த்து வணங்குறதுக்கு இவனுக்கு பழக்கமில்லை, அந்த 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 அளவுக்கு தகுதியும் வரல. இவன் ஏதாச்சும் ஒன்று இருக்கணும், எதுக்கு இருக்கணும், அதுக்கிட்ட சொல்லணும், அதுக்கிட்ட சொல்கிறான். ஆனால் உண்மையில் எங்கே நின்று நடக்குது, சுற்றறிவு இருக்கு, எங்கே போகுது, பேரறிவுக்கு தான் போகுது. ஆனால் அதுக்கு வந்து இவனுக்கு எதுக்கு ஏதாச்சும் ஒன்று வேணும், அப்படியே பழகிட்டான். முன்னோர்கள் கொஞ்சம் நமக்கு ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த எதுக்க எதை வச்சுக்கிறது, பார்க்குறதுக்கு எதை வச்சுக்கிறது. இப்போ கூடவே இருந்த அம்மா, என்னுடைய 65 வயசு வரைக்கும் நான் சிறு பிள்ளையில் படித்ததுலேருந்து அவங்க கஷ்டப்பட்டது எல்லாம் என் மனசில் இருக்குது. 65 வயசு வரைக்கும் இருந்தாங்க, எனக்கு 65 வயசு வரைக்கும். அப்போ அம்மா போயிட்டாங்க. அப்போது
ஒரு நாளில் அம்மா பிறந்த நாளோ என்னாலோ ஒரு நாளில் நான் போய் சும்மா நினைக்கிறதுக்கும் அம்மாவுடைய ஃபோட்டோ முன்னுக்கு இறக்கி வச்சுக்கோங்க, அது முன்னாடி போய் நிற்கிறேன் இல்லைங்களா, இல்லை அம்மாவுடைய ஃபோட்டோக்கு முன்னாடி நிற்கிறேன் இல்லைங்களா. இப்போ அம்மாவுடைய ஃபோட்டோவுக்கு முன்னாடி நின்று என் கண் மூடின உடனே நான் என்னுடைய ஞாபகங்கள்லாம் எங்கே போகும், அங்கே தானே போகும். இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்க்கா போகும், இந்த எப்படி ஃப்ரேம் எந்த கடையில் வாங்கணும், இதோட பெருசாக செஞ்சுக்கலாமே, இது இருப்பெல்லாம் என்ன விலை, இது இது சீப்பாக இருக்குமே, அப்படியே மனசு ஓடும். என் முன்னுக்கு தான் ஃபோட்டோ தான் இருக்குது, ஆனால் கண்ணை மூடணும்னு எங்கே போயிடுறேன், புத்தி அம்மாக்கிட்ட போயிடும். அதனால் இந்த ஃபோட்டோ சின்ன ஃபோட்டோவா பெரிய ஃபோட்டோவா எப்போ எடுத்த ஃபோட்டோ அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. இந்த ஃபோட்டோ பார்த்து அப்படி உருக்கமாக நின்ன உடனே என்னுடைய எல்லா அம்மாவுடைய நினைவுக்கு போயிடுது. அதே மாதிரியாக இந்த ஃபோட்டோ எப்படி எனக்கு ஒரு சின்ன சிம்பல், ஒரு துணை, அவ்வளோதான். அந்த ஃபோட்டோ பார்த்து அப்படி நிற்கிறேன், அவ்வளோதான், ஒரு துணை. அதே மாதிரி நமக்கு முன்னோர்கள் இந்த பேரறிவை பார்த்து வணங்குறதுக்கு ஒரு சின்னம் கொடுத்தாங்க, இதை பார்த்து நீ வணங்கிக்கப்பான்னு சொல்லிட்டு. என்ன சின்னம் கொடுக்கறது, என்ன சின்ன என்ன உருவத்தை கொடுக்கறது, இப்போ என்ன உருவத்தை கொடுக்கறது, உங்கள் கற்பனை தான், அவ்வளோதான். இல்லை உங்கள் கற்பனை தான், அதுதான் உங்களை பத்து தலை போடுறீங்களா போட்டுக்கோங்க, இல்லை நாலு கை போடுறீங்களா போட்டுக்கோங்க, இல்லை இந்த கையை இந்த கையில் இது ஒன்று வச்சுக்கிறீங்களா, இது ஒன்று வச்சுக்கிறீங்களா வச்சுக்கோங்க, எப்படி வேணாலும் உங்கள் கற்பனை. நின்றுட்டு மாதிரியே ஓகே, உட்காந்துருக்க மாதிரியே ஓகே, படுத்துக்கிட்டு இருக்க மாதிரியே ஓகே, ஏதாவது ஒரு சிம்பல் பண்ண. உலகத்தில் எத்தனை சிம்பல் வந்துருச்சு, இப்போ சிம்பல் எப்படி இருந்தால் என்ன, உங்கள் உண்மையில் என்ன நடக்குது, நீங்கள் சிற்றறிவு எங்கே போகுது, பேரறிவு, அதுதான் உண்மையிலே நடக்கிறது. அது நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன உங்களுக்கு ஒரு சிம்பலை கொடுத்தாங்க, ஒரு வசதிக்காக. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த சிம்பலை பிடிச்சிக்கிட்டீங்க, பேரறிவை விட்டுட்டீங்க, பிரச்சனை அதுதான் இல்லையா. ஆக நம்ம வந்து நிற்கிற சாமியே போய் கும்பிட்டோம்னா உட்கார்ந்துருக்க சாமிக்கு போக மாட்டோம், அது ஒரு சிம்பல், அவ்வளோதான். ஒரு சின்னம், நம்ம கொடுக்கப்பட்ட ஒரு சின்னம், அவ்வளோதான் இது. அந்த சின்னத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு நம்ம பேரறிவு தான், யார் கும்பிட்டாலும் அவங்க சிற்றறிவு பேரறிவு தான் வருது. அவங்க எந்த இனத்தவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்க சிற்றறிவு பேரறிவுக்கு வந்துடுது. அதை புரிஞ்சுக்காமல் நம்ம எவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் இனி முதற்கொண்டு நான் ஒரு சிக்கல் வரும்போது பேரறிவிட்ட முறையிடுறதுக்குன்னு வச்சுக்கோங்க, முறையிடுவதற்கு அப்படியே போகிறேன். ஒரு பில்டிங் இருக்குது, பில்டிங்கில் உட்காந்துடுறேன். ஏன்னா ஏன் பில்டிங்கில் உட்காருறேன், ஒரு மழை பெய்யும் வெயில் அடிக்கும், அதனால ஒரு பில்டிங்கில் உட்காருறேன். நான் என்டர் பண்ணுற பில்டிங் மசூதியா, இல்லை சர்ச்சா, இல்லை சிவன் கோவிலா, இல்லைன்னா பெருமாள் கோவிலா, ஐ டோன்ட் கேர். அது எதுவாக இருந்தால் என்ன, அதெல்லாம் நான் கட்டின பில்டிங் தான், நான் தானே எழுதி போடுறேன் மேலே. இந்த கோயில்னு சொல்லிட்டு யார் எழுதி போடுறது, நான் தானே எழுதி போடுறேன். நான் எழுதி போட்டால் அது இந்த கோயில் ஆகிடுது இல்லை. சுந்தரேச பெருமாள் கோவில்னா சுந்தரேச பெருமாள் கோவில் வந்துச்சு, நான் தான் எழுதி போடுறேன் அதை. அதனால் இனி முதற்கொண்டு நம்ம பார்க்குற சின்னங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். அந்த சின்னம் எப்படி இருந்தாலும் இருந்து போகும், நோ ப்ராப்ளம் அபவுட் தட். நீங்கள் வணங்குறது உங்கள் சிற்றறிவு டைரெக்டாக எங்கே பேசுது, பேரறிவிட்டு பேசுது, அதோட நடக்கிறத மட்டும் நிதர்சனமாக நினச்சிக்கிட்டு எந்த சின்னம் இருந்தால் என்ன கும்பிடலாம். அதில் சின்னத்துக்கு சின்ன வித்தியாசம் பார்த்தா தான் வேறுபாடு வருது. நீங்கள் அந்த சின்னத்தை வணங்குறவங்கன்னா நீங்கள் வேறு, நீங்கள்னா நீங்கள் வேறு அப்படின்னு மறுபடியும் என்ன பிரிக்க வேணாம். ஆக ப்ரேயர் இஸ் அ மஸ்ட். ஏன், நமக்கு சிற்றறிவு பேரறிவு நம்மளை சுற்றி இருக்குது. அந்த ப்ரேயருக்கு சின்னம் இஸ் நாட் நெசசரி. இப்போ எனக்கு வந்து அம்மா படத்தை பார்த்தா தான் உருக்கமாக நினைப்பேன்னா இல்லைன்னா கூட நினைப்பேன், அந்த லெவலுக்கு போயிடணும் இல்லைங்களா. அப்போ ஒன்றுமே இல்லைன்னா கூட நான் உருக்கமாக தான் கும்பிடக்கூடிய நிலைமைக்கு போயிடணும். அதுதான் உண்மையான ஒரு இறை உணர்வு. ஆக இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டது வந்து எது தெய்வம், எது தெய்வம், எல்லையற்றதாக பேரறிவாக பேராற்றலாக காலத்தின் பிறப்பிடமாக உள்ள பெருவெளியே தெய்வம். அதனுடைய ஒரு பகுதி தான் நாம். நம்ம ஏன் பிரேயர் பண்ணணும்,
ஏனென்றால் நமக்கு இருக்கிறது சிற்றறிவு. சிற்றறிவு பேரறிவு கிட்ட முறையிடுகிறோம். அப்படி முறையிடும் போது நமக்கு முன்னோர்கள் நமது வசதிக்காக கொடுத்தது ஒரு சின்னம். ஓகே, ஆக சின்னத்தை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத மட்டும் இன்றைக்கு நிறுத்திக்கிட்டேன். இந்த சின்னத்தில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னா எந்த சின்னமும் ஓகே அப்படிங்கிற ப்ராட் மைண்டுக்கு வந்துடணும். எனி திங் இஸ் ஓகே, எனி பில்டிங் இஸ் ஓகே.